மவுத்து வரைக்கும் கண்ணை மூடி திறக்கிற அளவு உம்மா வாப்பாட மனசை அவர் நோகடிச்சது இல்லை. சுபஹானம். பாத்தீங்களா, வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செஞ்சாரு, வருஷம் வருஷம் உம்ராக்கு போனாரு, 10 பள்ளி கட்டிட்டாரு, 10 குமரகளையா முடிச்சு கொடுத்தாரு. அல்லாஹ் சொல்லல்ல, அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது பொறாமை இல்லை, இரண்டாவது பெற்றெடுத்த உம்மா வாப்பா அவங்கள உள்ளத்தை நோகடிக்கல்ல. சுபஹானம். மேலான பெரியார்களே, உம்மாவோட பேச நேரம் இல்லை, வாப்பாவோட பேச நேரம் இல்லை. உம்மா பேசினா எரிச்சல் வருது, வாப்பா பேசினா கோபம் வருது. வாழ்க்கையில பறக்கத்து வரும் நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில பறக்கத்து வருமா? தொட்ட காரியம் தற்செயம் சோதனையிலே. சிறு பிராயத்திலே சிறுநீர் கழிச்சு அழக்கோலே 2 மணியா இருந்தாலும் அந்த தாய் எழுப்பி அணையாடையை மாத்தி அந்த ஈரத்தை மாத்தி ஒரு காஞ்ச இடத்துல தூங்க வைக்கிறாரே. வயிற்றுல துடிக்கிற நேரம் அவ இன்பம் அடைகிறான். ஏன் உள்ள உயிரோடு இருக்குது. பிறக்கிற நேரம் சக்கரா, பிற கண்ணா மாறுறா, காலா மாறுறா, நாவா மாறுறா, பிடிக்கிற கையா மாறுறா. சுபஹானல்லாஹ். அவன் நோயாளி ஆகுறான் பிள்ளைக்காக. தந்தை நோயாளி ஆகிறாரு பிள்ளைக்காக. ஆகையால் அந்த பிள்ளை பெரியாசாயிட்டா. சுபஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவியை பக்கத்துல வச்சு தாய ஒதுக்குற காலம் வந்தா. பொண்டாட்டி வேலைக்காரி உமா, பொண்டாட்டி சாப்பிட்டு வச்ச தட்ட உமா கழுவும். பெருநாள் வந்தா பொண்டாட்டி 25,000 சேலை, உமாக்கு 500 ரூபாய் ஓய்வு சார். சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, மனைவிய பக்கத்துல வச்சு தாய் ஒதுக்கிற காலம் வந்தால், நண்பனை பக்கத்துல வச்சு வாப்பாவை ஒதுக்கிற காலம் வந்தா. வீட்டுக்கு கூட்டாளிமார் வந்தா டீ குடுக்கணும். வாப்பா பாப்பா டீ கொண்டாங்க. வாப்பா வேற காரணம், கொடியம்மா டீ குடிச்சு வச்சா அந்த கப்பா வாப்பா கொண்டுவோம். சகோதரர்களே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த காலம் வந்தால் நெருப்பு மலை எதிர்பார்க்கின்ற நெருப்பு மலை, பூமி அதிர்ச்சி, சுனாமி எதிர்பாருங்க. இந்த காலம் வந்தால் அந்த காலம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கும்.